வணக்கம். பிஎஸ்என்எல்ல நம்ம 6 மந்த்துக்கும் 1 இயருக்கும் நம்ம பல்காக ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒய்ஃபை ஓஎன்டி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். 2.4 GHz ஒய்ஃபை ஓஎன்டியும் 2.4 அப்புறம் 5G டுவெல் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டியுமே ஃப்ரீயாக கிடைக்கும். இதுக்கு என்னென்ன கண்டிஷன், இப்போ நான் பல்காக ரீசார்ஜ் பண்ணிட்டு எனக்கு அந்த நடுவில் ஒரு 4 மாதம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒய்ஃபை ஓஎன்டியை என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒய்ஃபை ஓஎன்டியை யார் தருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் பிளான்ஸ்னாவே நமக்கு வந்து போஸ்ட்பெய்டாக தான் நான் போகிறோம். பிஎஸ்என்எல் பிளான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டெபாசிட் கட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் பில் வரும், லேண்ட்லைன் ஃப்ரீயாக வரும். சில பேர் வந்து பிஎஸ்என்எல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட்லைன் ஃப்ரீயாக வரும்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கஸ்டமர் லேண்ட்லைனே கேட்க மாட்டாங்க, தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில கஸ்டமர் லேண்ட்லைனுக்காக மினிமம் ரீசார்ஜ் பண்ணுற கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால லேண்ட்லைன் ஃப்ரீயை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படின்பாங்க. இப்போ வந்து 6 மந்த் 1 இயர் 12 மந்த்ஸுக்கு நம்ம ப்ரீபெய்டாக முன்னாடியே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை ஓஎன்டியை ஃப்ரீயாக தராங்களாம் இந்த பிஎஸ்என்எல். இந்த ஒய்ஃபை ஓஎன்டியை யார் தருவாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடரான ஆப்ரேட்டர் தான். கேபிள் ஆப்ரேட்டர் மூலிமா நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் கனெக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர்கள் தரப்புலேருந்து தான் அந்த ஒய்ஃபை ஓஎன்டி வந்து கொடுப்பாங்க. இதுக்கான அமௌண்ட் வந்து பிஎஸ்என்எல் வந்து அவர்களுடைய வேலெட்டில் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் தான் உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா எனக்கு வந்து பிஎஸ்என்எல் வந்து என்னுடைய வேலெட்டில் வந்து அந்த சிங்கிள் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டிக்கான அமௌண்ட்டோ இல்லை டுவெல் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டிக்கான அமௌண்ட்டோ வந்து என்னுடைய வேலெட்டில் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து என்னுடைய சர்வீஸ் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து 6 மந்த்தோ 1 இயருக்கோ ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து ஒய்ஃபை ஓஎன்டி வந்து வாங்கி தரணும். இது யாராருக்கு சிங்கிள் பேண்ட் ஓஎன்டி, இந்த யாராருக்கு டுவெல் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டி அப்படின்ட்டு பார்க்கும்போது 6 மந்த்துக்கு யார் கஸ்டமர் ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ 6 மந்த் வரைக்கும் நான் பல்க் ரீசார்ஜ் ப்ரீபெய்டாக காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டி வந்து அதாவது 2.4 GHz ஒய்ஃபை ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒர்க் ஆகிற சிங்கிள் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டி வந்து ஃப்ரீயாகவே தந்துடுறாங்க பிஎஸ்என்எல். அதுக்கான அமௌண்ட் அந்த ஆப்ரேட்டருக்கு, ஆப்ரேட்டர் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டி வந்து டிவைஸாக வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த 2.4 GHz ஃப்ரீக்வன்சி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும். ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 70 MBps ஸ்பீடு வர வரைக்குமே நல்லா தாங்கும் இந்த 2.4 GHz. ஆனால் சில சமயத்தில் 2.4 GHz ஃப்ரீக்வன்சியில் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பீடு இருக்காது, அதாவது 30-40 தான் வரும். 40க்கு மேலே போனாலும் வந்தால் லக்கு தான் வரும். ஆனால் சில சமயத்தில் வரலினாலும் ஏன் 2.4ல் வரக்கூடாது வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா 2.4 வந்து லோ ஃப்ரீக்வன்சி, இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறனால. சரி, நான் 6 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறல, அது என்னென்ன பிளான் அப்படின்னா மினிமம் 599 ரூபா. அந்த 599 ரூபாய் உங்களுக்கு 60 MBps ஸ்பீடில் உங்களுக்கு டேட்டா கனெக்ட் ஆகும், 3300 GB டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன், லேண்ட்லைன் கால் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 60 MBps ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பிளான், 60 MBps ஸ்பீடு 599 ரூபா, ஜிஎஸ்டி தனி 18%, அதுக்கப்புறம் 799 ரூபா 100 MBps ஸ்பீடு, அதுக்கு ஜிஎஸ்டி தனி, அப்புறம் 999க்கு 150 MBps ஸ்பீடும், 1200 ரூபாய்க்கு பார்த்தீங்க 1299 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 MBps ஸ்பீடும் கனெக்ட் ஆகும். அதுக்கான ஓடிடி ஆப்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் ஃப்ரீயாகவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ கூடவே இதில் ஏதோ ஒரு பேக் மினிமம் 599 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம 6 மந்த்துக்கு போடும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதே பிளானில் 599 ஆரம்பித்து ஜிஎஸ்டி இல்லாமல் 599 ஆரம்பித்து 1200 அந்தமாரி போகிற பிளாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த 1 இயருக்கு வந்து டுவெல் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த டுவெல் பேண்ட் ஒய்ஃபை ஓஎன்டியில் வந்து உங்களுக்கு வந்து 2.4 GHz ஒய்ஃபை வரும், அப்புறம் 5 GHz ரெண்டு ஒய்ஃபையுமே வரும். 5 GHz வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஆனால் ஸ்பீடு வந்து லேண்டில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டிஸ்கனெக்ட் ஃப்ரீக்வெண்ட் டிஸ்கனெக்ட் இல்லாமல் இல்லை வந்து லேண்டில் கனெக்ட் பண்ணால் ஒரு ஒயர்டு மீடியமில் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணால் என்னமாரி ஆக்சஸ் கிடைக்குமோ அதுதான் அந்த 5G. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகாது, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறது தான் 2.4 GHz. இந்த ரெண்டு இதுவுமே வரமாரி டுவெல் பேண்ட் ஒய்ஃபை ஒயன்டி வந்து கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஒய்ஃபை ஒயன்டி வந்து வாங்கிறதுக்கு பார்த்தீங்க அந்த ஒய்ஃபை ஒயன்டியை ஆப்ரேட்டர் மூலிமா கிடைக்கும். சப்போஸ் நான் வந்து 6 மந்த்துக்கோ 1 இயருக்கோ பல்காக ரீசார்ஜ் பண்ணிட்டேன், நடுவில் 3 மந்த்ஸ்லேயே எனக்கு கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒய்ஃபை ஓஎன்டி உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த ஒய்ஃபை ஒரு ஒய்ஃபை ஓஎன்டியோட மேக் அட்ரஸ் இருக்கும், அது மூலிமா லாக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் அந்த ஒய்ஃபை ஓஎன்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பல்காக ப்ரீபெய்டாக பல்க் ரீசார்ஜில் வர ஆஃபர் அப்படிங்கிறனால மேக் அட்ரஸ் மூலிமா வந்து அந்த இதை லாக் பண்ணிடுவாங்க. வேற ஒரு கஸ்டமருக்கு போகிற மாரி அது வந்து செட் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் 6 மந்த் 1 இயர்லேயே அந்த ஒய்ஃபை
ஒயண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த பிஎஸ்என்எல் தரக்கூடிய ஒய்ஃபை ஒயண்டி ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லா இல்லையா, இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இருந்திருங்கள் அன்பு டிவியுடன்.